அவனோட இதுவை பார்த்தாலே ஏதோ அபாய குண்ட பார்த்த மாதிரி அழுகுறான். அங்க பாருங்க அவன என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு, சொங்க இங்கன்னு சொல்ல எல்லாத்துலயும் ஓடி ஓடி விளையாடிட்டு இருந்தான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கியடா. சோ விளையாடுதா பல்ட்டு ப்ரௌனி கேக், வெளியே வாங்கினா 30-40 ரூபா இருக்கும், 250 ரூபா விக்கிறானுங்க, அது ஒர்த்தே கிடையாது. இப்படிதான் நாங்க இப்படிதான் சமாதானப்படுத்த தெரியல. சரி ஓகே, இன்னைக்கு அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறீங்களா? கடைசியா தான் புரிஞ்சுது. அங்கிருந்து நிறைய அப்படியே அங்க ஃபன் சிட்டிக்குள்ள போயிட்டோம். ஃபன் சிட்டிக்குள்ள போன உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமா எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தான். ஏன்னா இது மாதிரி அவன் எதுவுமே பார்த்தது இல்லை. சோ ஃபர்ஸ்ட் டைம் அவன் பார்க்கறதுல ரொம்ப ஆச்சரியமா எல்லாத்தையும் பார்த்துருந்தான். போயிட்டு போயிட்டு எல்லா கேமே தொட்டு தொட்டு விளையாடி பார்த்தாங்க. லைட் எல்லாம் இருந்து ஒரே ஃபுல் சவுண்டு, ஆள் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. சொங்க இங்கன்னு சொல்ல எல்லாத்துலயும் ஓடி ஓடி விளையாடிட்டு இருந்தான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கியடா. சோ விளையாடுறத பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்தது. சோ ரொம்ப நேரம் தொட்டு தொட்டு பாத்துட்டு இருக்கானே குழந்தை விளையாட வைப்போம்னு சொல்லிட்டு நானும் 1000 ரூபீஸ் கொடுத்து அங்க வந்து அந்த கார்டுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். சோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கேம்ல வந்து உட்கார வைக்கிற எந்த கேம்லயுமே உட்காரலாம். கடைசியா வந்து ஒரு கேம்ல கூட்டிட்டு போய் உட்கார வச்சேன். ஆனா அவன் அந்த கேமே ஒழுங்கா விளையாடல. இந்த பொம்மையிலுமே உள்ள உட்காந்துட்டு வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டேதான் இருந்தான். அவனுக்கு ஏதோ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் கூட நின்னா மட்டும் தான் அழுகாம இருக்கான், இல்லைனா வந்து திரும்ப வந்து அழுவ ஆரம்பிச்சிடறான். இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம போயிட்டு வந்து மீதி இருக்க கேம் எல்லாம் விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இங்க இருந்து நேரட்டா வந்து மூவி கூட்டு போயிட்டோம். மேல போயிட்டு தியேட்டர்ல உட்காந்த உடனே நல்லா தான் இருந்தான். சோ ஓகே, நல்லா தானே பையன் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து அவனை ஸ்நாக்ஸ் எல்லாம் ஊட்ட ஆரம்பிச்சேன். ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேக் ஒன்னு வாங்கினேன் அவனுக்கு சாப்பிடுவானேன்னு சொல்லிட்டு. ப்ரௌனி கேக்கு வெளியே வாங்கினா 30-40 ரூபா இருக்கும், 250 ரூபா விக்கிறானுங்க, அது ஒர்த்தே கிடையாது. டிக்கெட் ரேட்டை விட ஸ்நாக்ஸ் ரேட் அதிகமா இருக்கு, இதுதான் தெரிஞ்சுக்கலாம் ஏன் தியேட்டருக்கு வர மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு திரும்ப கண்டிப்பா வருவோம். பாப்பா வந்து நல்லா உட்காந்துட்டு இருந்தான். பிபிஆர் தீம் மியூசிக் போறோம்னா அழுவ ஆரம்பிச்சுட்டான். என்னால சவுண்ட் வந்து சும்மா டால்பி அட்மாஸ்க் அதுவும் சும்மா கண்ணீர் கண்ணீர் கேட்டது. அவனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டான். சரி நானே வந்து பாத்தீங்கன்னா அவனை வெளியே கூர்மை சம்மதெல்லாம் பத்தி திரும்ப உள்ள கூட்டினா நோ நோ நான் உள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டான். சுத்தமா முடியல. நானும் ரொம்ப நேரமா அவனை சமாதானம் பண்ண ட்ரை பண்றேன், டே உள்ள போலான்டா வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். கேட்டு கிட்ட கூட்டமை நிக்க வச்சா அதனோ அந்த கேட் வந்து இது அபாய குண்டு மாதிரி அதை பார்த்துட்டு அப்படியே திருச்சி ஓடி வரான். அவனை நாங்க எப்படிதான் சமாதானப்படுறது தெரியல. சரி ஓகே, இன்னைக்கு அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுது. சரி இதுக்கு மேல இங்க இருந்த வேலைக்காக சொல்லிட்டு ரொம்ப பிடிச்ச இடம் அந்த எஸ்கலேட்டர். அதுலயே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா மேலையும் கீழே மேலையும் கீழே சுத்த விட்டுட்டான். எவ்வளவு நேரம்னாலும் எஸ்கலேட்டர் வேற வேலை படத்துக்கு போறான்னு கேட்டான். நோ 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 வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா எங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர் செகண்ட் ஃபுளோர் எங்க கூறினாலும் டேரக்டா எஸ்கலேட்டர் ஓடி போயிடுறான். அவன் எஸ்கலேட்டர் மட்டும் தான் பிடிச்சிருக்க போறதுக்கு இங்க வந்ததுலயே. அதுக்கப்புறம் அவனை நான் தூக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டேன். அவனை சுத்தி சுத்தி எடுத்து காமிச்சிட்டு ஓகே இதுக்கு மேல வேலைக்காவது டைம் ஆயிடுச்சு, நம்ம இதுக்கப்புறம் பெட்டர் நம்ம வெளியே போறதே பெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கிங்குள்ள போயிட்டோம். ஸோ பார்க்கிங்ல போய் நான் பைக் எடுத்துட்டு வெளியே போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். சாத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஸோ பைக் எடுத்து நாங்கள் வந்து வெளியே வந்துட்டு டைரெக்டா வந்து வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஓகே இது மேல வந்து வேலைக்கு ஆகாது, இவனுக்கு இதோட முடிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவனை வந்து ஒரு மாலுக்கு தியேட்டருக்கு கூட்டுமா எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்க்க தான் நான் வந்து கூட்டுமனோம். பட்டு அவன் வந்து சுத்தமாக எதுக்குமே வந்து ஒத்து வரல. அவனுக்கு எப்பயுமே வீட்டில் இருக்கிற ஜெல்லி கரண்டியும்
குழம்பு கறினி தான் அவனை விளையாடுறதுக்கு, வேற விதமான விளையாடுறதுக்கு தேவையில்லா போல இருக்கு. சரி, நாங்க அங்கிருந்து மால் வந்து வெளியே வந்துட்டு டைரக்டா வந்து ஒரு ஜூஸ் ஷாப்ல போயிட்டு ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க டைரக்டா போயிட்டோம். சோ அங்க போயிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு டைரக்டா நாங்க வீட்டுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து உங்களுடைய குழந்தைய வெளியே வந்து மாலுக்கு இல்ல தியேட்டருக்கு கூட்டிட்டு போகும்போது பாப்பா வந்து என்ன மாதிரி ரியாக்ட் எல்லாம் பண்ணாங்க, சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது, நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். நெக்ஸ்ட் டைம் மூமெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, சோ அதுக்காக தான் கேட்கறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ நாங்க போற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். சோ நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸ்டே டூன் வித் அஸ். ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்து இங்க பாத்தீங்களா, இது என்ன சமக்கு விட்டாருங்க. அந்த டிக்கெட்டோட இதுவை பார்த்தாலே ஏதோ அபாய குண்ட பார்த்த மாதிரி அழுகுறான். அங்க பாருங்க அவங்க. வந்து ரொம்ப அழுகுறான்.